Less of sound together. Narampian and Terla in Nano Munala Valley Tangiro, Rene Seriero, or Nala Seriero Binanace, Nala Tangam Bilavali, Naitla Tukumela, Caparol, Bertanga Larparol. Are the Lamaria and Pathatoro. Panamarthal Rundu Vilanda Vilkura, Thunderband Kola, and Vilkula, Sarivan Yuko. The Varumakalia, one day Kerala Pandraga. Avayalarme, Kanyakumari Varaga. அங்க வச்சு கேக்குறாங்க ஐயா நீங்க எப்படி பார்க்கறாங்க அந்த வைத்தியம் எப்படினா சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க ஐயா சொன்னா தானே அடுத்த தலைமுறைக்கு வரும் இல்ல உங்களோட போயிரும்ல நான் பார்க்கறது காவாசி வைத்தியம் முக்காவாசி அவ கையில தான் இருக்கு டெல்லியில பினா முகர்ஜி அவர்கிட்ட ஒரு அவார்ட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வைத்தியசாலை எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா தேன்கனி கருப்புசாமி அண்ணனை வந்து பார்க்க வந்திருந்தேன் அப்போ கொஞ்சம் நொண்டி நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தேன் அப்பதான் வந்து அண்ணா சொன்னார் என்ன இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வைத்தியர் இருக்காரு அவர் வந்து எங்க ஃபேமிலியில வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் இது பண்ணி சரி பண்ணியிருக்காரு சும்மா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படி தான் சொன்னாரு வந்து பார்த்தோம் அப்ப ஐயா வந்து பார்த்த உடனே வந்து சட்டை தூக்குனோனே ஒரு 2 எலும்பை பார்த்தாரு ஒரு பக்கம் தூக்கி இருக்கு அப்படினு கரெக்ட்டா சொல்லிட்டாரு அடிபட்ட உடனே எனக்கு என்ன லேசா சுளுக்குற மாதிரி தான் இருந்துச்சு நான் என்ன ஆச்சு நாள் பட இது சரியா போயிடும் அதான் வந்து நம்ம உடல் வந்து எப்பவுமே அதோட கடமை செய்ய தவறாது இல்லைங்களா அதோட வேலையை வந்து திரும்ப அது வந்து எப்படினா நல்லது பண்ணதா பாக்கும் நம்ம உடம்பு அதனால வந்து சரி இது எப்படியோ நல்லது பண்ணிரோ அப்படினு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து நாள் பட வந்து அந்த வலி வந்து தீரவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு அப்பவும் வந்து வலி தீரல இப்போ நம்ம சிவகாசி காக்கிவாடம்பட்டியை சேர்ந்த வெங்கடசாமி ஐயாவை பத்தியும் அவர் பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்க ஒடிவு முறிவு வைத்தியம் அத பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னுடைய பெயர் வந்து வெங்கடசாமி சிவகாசி அருகிலே உள்ள காக்கிவாடம்பட்டி சிவகாசியிலிருந்து 11 கிலோமீட்டர் காக்கிவாடம்பட்டியில நான் இருந்து வைத்தியம் பரம்பரையாவும் நாங்க பண்ணிட்டு வரோம் என்னுடைய வைத்தியம் வந்து எங்க அப்பா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு எங்க முன்னோருக்கு வந்து தாத்தாவுக ரெங்கப்ப நாயக்கர் கோவிந்தப்ப நாயக்கர் நரசிம்ம நாயக்கர் வெங்கட்ராம நாயக்கர் நாராயணசாமி நாயக்கர் எங்க அப்பா அதுக்கு அடுத்து நான் பார்க்கறேன் வெங்கடசாமி 6 தலைமுறையா நான் பார்த்துட்டு வரோம் பனமரத்துல இருந்து விழுந்தவங்க கூட தண்டுவடம் கோளாறு ஆனவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி விட்டுருக்கோம் இடுப்பு பந்துக்குன்ன போனவங்களுக்கு அதையும் கிளியர் பண்ணி 100 வயசு ஆனாலும் சரி 90 வயசு ஆனாலும் சரி எந்த வயசு ஆனாலும் நாங்க சரிபடுத்தி கொடுப்போம் கை கால் ஒடிகிறது மூட்டு விலகிறது போற கிளியர் பண்ணி அதுக்கு இலக்கம் கொடுக்க நாள் பற்றிச்சுனா இலக்கம் கொடுக்கிறோம் கத்திரிக்காய் விளக்கெண்ணெய் அதெல்லாம் வச்சு வேக வச்சு கத்திரிக்காய் சுட்டு தொளியை உரிச்சு விளக்கெண்ணெயில வேக வச்சு அதை செய்றோம் இது வரைக்கும் நல்லா குணமாகுறதுன்னு எனக்கு நான் காதல கேட்டிருக்கேனே தவிர அங்க போனா சரியாகாதுன்னு சொன்னது யார் இது வரைக்கும் கிடையாது அதே மாதிரி அவார்டுக்கு வந்து கன்னியாகுமரியில முதல் அவார்டு வாங்கினேன் கன்னியாகுமரிக்கு அடுத்து சிஎம் ஹாஸ்பிடல் வேலூர் அங்க ஒரு அவார்டு வாங்கினேன் வேற இரண்டாவது வந்து அகமதாபாத் குஜராத் மாநிலத்துல ஒரு அவார்டு வாங்கினேன் வேற சென்னையில இது டெல்லியில பினா முகர்ஜி அவர்கிட்ட ஒரு அவார்டு சிறந்த வைத்தியர்னு சொல்லி எலும்பு நல்லா வைத்தியம் பார்க்கறாங்க சிறந்த வைத்தியன்னு சொல்லி பட்டமா கொடுக்கறாங்க இதுக்குன்னு நான் ஒன்னும் படிக்கல என்னுடைய அறிவு ஆற்றலோட மலை மண்டையில மூளையில எப்படி ஓடுதோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு வந்து படிப்பறிவு வந்து 9 தான் படிச்சிருக்கேன் அப்பா சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு முடியாத கேஸ்ல திரும்பி இங்க தான் வராங்க ஹாஸ்பிடல் போய் ரொம்ப சரியாகல ரொம்ப வலிக்கு அவங்களுக்கெல்லாம் இலக்கம் போட்டு மறுபடியும் அந்த எலும்புகள்லாம் சரி பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துறேன் எந்த இடத்துல எலும்பு முறிஞ்சா 48 நாள்ல குணமாயிடும் அவங்க இருக்கணும் பத்திரமா இருக்கணும் இருக்குது கஷ்டம் இப்போ வேற இடம் ஒடிஞ்சாலும் எந்திரிச்சு கை ஒடிஞ்சிருச்சாலும் கால் ஒடிஞ்சிட்டாலும் கொஞ்சம் வாக்கர் வச்சு நடந்துக்கலாம் இடுப்பு போறது வந்து ரொம்ப கஷ்டம் படுக்கையில தான் இருக்கணும் 48 நாள் இருந்தா தான் அது சரியா குணமாகும் மறுபடியும் அந்த பழைய பொசிஷனே வந்துருவாங்க அதே மாதிரி அந்த பாதம் எப்படி இருக்கு அதே மாதிரி கொண்டு வந்துருவேன் அவங்க வந்து எனக்கு ஒத்துழைப்பு தரணும் நான் பார்க்கறது காவாசி வைத்தியம் முக்காவாசி அவ கையில தான் இருக்கு இப்போ இந்த கை ஒடிதுன்னா இந்த இடத்துல நம்ம எலும்புகளை 2 எலும்பு ஒடிஞ்சிருச்சுன்னா ஜாயிண்ட்டுக்கு மாறி இருக்கும் அது ஒத்த எலும்பா மெல்ல நகட்டி கொண்டு சேர்க்கணும் அடுத்து இந்த எலும்பு அவசரப்பட்டு செஞ்சேன்னா இது சரி பண்ணும்போது இது விலகிடும், இது விலகும்போது இது விலகும். இப்படி மாற்றி மாற்றி தொந்தரவு பண்ணிக்கிட்டு சைஸாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி இடத்துல. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல ஒரு எலும்பு தான், அந்த ஒத்தெலும்பு வந்து நல்லா பிடிச்சி இழுத்து வச்சு அதை கொண்டு ஜாயிண்ட் பண்ணணும். ஜாயின் பண்ணி சுற்றி தெப்பை வச்சு கட்டியாச்சுன்னா அப்படியே நின்றுக்கணும். அந்த கையை இப்படி ஊனி உட்காந்துக்கிடணும் 48 நாள். கஷ்டம்தான், ஆனால் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடும். ஆயிரத்தி போனால் இங்கேருந்து அறுத்து சீல்டு வைப்பாக உள்ள. நம்ம வந்து எதுவுமே கிடையாது, அறுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உள்ளே வச்சு சரி பண்ணோன்னு மேலே துணியை வச்சு எண்ணெய் துணியை முட்டை துணியை போட்டு கட்டிட்டு மேலே தெப்பையை வச்சு கட்டிடுது. இப்போ விழுந்து 1 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆனாலும் அதை இலக்கம் கொடுக்குறத கத்திரிக்காயை வச்சு இலக்கம் கொடுத்தாச்சுன்னா கிளியர் ஆகிடும். அது இலக்கு இலகிடும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தயிர் கடைகிறோம், மோர் கடையும் போது அந்த வெண்ணெய் உறுத்தி எடுக்கிறோம். அந்த வெண்ணெய் ஆனது என்ன செய்யுது, கட்டியாக இருக்குது. பிறகு வடச்சட்டியை சூடு பண்ணி அந்த வெண்ணெயை சட்டியில் போட்டாச்சுன்னா அந்த வெண்ணெய் ஆனது அப்படியே தண்ணியாக உருகி தண்ணியாக போயிடுது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கெட்ட கெட்ட அந்த உள்ளே இருக்கிற மோது இருகல் ஆயிடுச்சுன்னா அந்த இருகல் ஆனதை பூரா அந்த கத்திரிக்காய் வச்சு கட்டி அந்த இலக்கத்தை கொடுத்து அதை லூஸ் பண்ணி எல்லாம் லூஸ் ஆகிடும். காலையில் கட்டுறதை சாயந்தரம் ஊற்றணும், சாயந்தரம் கட்டுறதை காலையில் ஊற்றணும். அதே மாதிரி 4 நாளைக்கு இலக்கத்தை கொடுத்துட்டு 5ஆம் நாள் காலையில் அது சரி பண்ணி முட்டை பத்து போட்டுறணும். அது எலும்புகளை தடை விட்டு அந்த எலும்பு ஏற்று வித்தியாசமாக இருக்கும். அதை நெரிச்சு கொண்டு சேர்த்து அதுக்கு வந்து 10 போட்டு விட்ருவேன். அப்புறம் உள்ள மருந்து சாப்பிட சொல்லுவேன். மருந்தை சாப்பிட்றது வந்து மூங்கில் இலை, அதை பிடிங்கிட்டு வந்து உலக்கையில் போட்டு நல்லா தண்ணியில் தொளிச்சு தொளிச்சு இடித்து அந்த சாறு எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றி தேங்காய் ஒரு தேங்காய் துருவி அதை பூவாய் எடுத்து வெண்ணி தண்ணியில் போட்டு 1 கிளாஸ் வெண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த பால் தேங்காய் பாலையும் இந்த மூங்கில் இலை பாலையும் கூட ஊற்றி அது ஜூடாக இருக்கும். இது தேங்காய் பால், இது பச்சையாக இருக்கும். ரெண்டையும் கலந்து குடிக்கணும். குடித்தா உள்ளே போய் அந்த ரத்தக்கட்டு அந்த இதெல்லாம் நல்லா கலைச்சி அந்த எலும்பை போகிற பலப்படுத்தணும். அதே அடிமருந்துன்னு சொல்கிறது. அந்த அடிமருந்து கொடுத்தாச்சுன்னா நல்லா கிளியரும் ஆகிடும். உணவுக்கு வந்து ஒரு வைத்தியம் பார்க்குறோம், வாய் உள்ளது சலம்பிடிக்கிற பொருள் அந்த பொருளை அவார்டுபடுத்தியாச்சுன்னா அதுக்கு ஏற்றுற பொருளை சாப்பிட்டாச்சுன்னா நல்லா குணமாயிடும். இப்போ வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மீன், கருவாடு, சீனி இறக்காய், பூசணிக்காய், பொறிகடலை, கடலைப்பருப்பு, தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு, சேவு, வறுவல், மிச்சரு, கடலை மிட்டாய், சாராயம், இந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா நம்ம விழுந்த எலும்புகள்லாம் ஒத்துக்கு வராது. என்ன தான் நம்ம சேர்த்தாலும் அது சேர விடாது. அதே மாதிரி வெண்டைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், தக்காளி, ரசம், கோழி, மட்டன், முட்டை, கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை வகை, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, இந்த ஐட்டங்களை சேர்த்தாச்சுன்னா தீராத நோயெல்லாம் தீர்த்து விட்டுரும். எலும்புகள்லாம் ஜாயிண்ட் ஆகிரும். டெய்லி விழுந்தாச்சுன்னா 2 முட்டை சாப்பிட்ணும். எலும்பு ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்ணும். அதே மாதிரி மாட்டு தோகை இருக்குல்ல, மாட்டு தோகை எடுத்து அதை நறுக்கி சூப்பு வச்சு அதை சாப்பிட்டாச்சுன்னா எலும்புகள்லாம் நல்லா கிளியராக ஜாயிண்ட் ஆகும். வெண்டைக்காய் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முந்தையெல்லாம் வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய் நல்லா கிடைக்கும். அது என்ன செய்வோம், அப்பப்போ குழம்பு வச்சு காய்ச்சுவாங்க, சூப்பு போட்டும் சாப்பிடுவாங்க. சூப்பு வந்து சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னென்னா அது வலுவலுன்னு இருக்குமா, அது ஒரு அசிங்கமாக நினைக்காங்க. அதில் தான் இருக்குது உயிர் சத்து. நம்ம வந்து அந்த நம்ம வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுறோம், கூட ஆயில் ஊற்றுறோம்ல, அந்த பிசுபிசு தன்மை இருந்தால் தான் அந்த பிஸ்டன் வந்து வலி கொடுக்கும், இல்லைன்னா ஜாம் ஆக்கிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் வந்து ஊன்சத்து ரொம்ப இருக்கணும். ஊன்சத்து இருந்தால் தான் அந்த மூட்டுகளில் வந்து ஊன்சத்து இருக்க இருக்க நல்லா வலி கொடுக்கும். என்ன வேணால் செய்ய நல்லா இருக்கும். அந்த வெண்டைக்காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. வெண்டைக்காய், சீரகம், மிளகு, பிறகு இதெல்லாம் போட்டு பொடியாக்கி இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு வேக வச்சு சூப் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. அது வலுவலுப்பு இருக்கும். குடிக்க குடிக்க தசை மூட்டுகளில் போய் சேரும். காலையில் எந்திரிச்சோன்னா போகிற வயத்தில் 1 கிளாஸ் குடிக்கணும். குடித்தாச்சுன்னா அந்த மூட்டுகளில் போகிற போய் ஜாயிண்டில் சேரும். அதுதான் அந்த வலுவலுப்பு கொடுக்கறது. முந்தையெல்லாம் உளுந்தங்களி நல்லா கொடுப்பாங்க, உளுந்து சாப்பாடு செய்வாங்க, உளுந்தஞ்சோறு, உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பொடி, உளுந்தம் பயறு, இந்த மாதிரி உளுந்தில் ரொம்ப செஞ்சு சாப்பிடுவாங்க. எந்த வழியும் வராது, நல்லா உடம்பு நல்லா இருந்துச்சு. இப்போ வர்ற உணவுக பூரா விஷம். பிரண்டை ரொம்ப நல்லது மருந்துக்கு. அது ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு பலம். அது எலும்புகளை ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஒரு உடம்புல வீக்காக இருக்கும் எலும்புக விழுந்தோடனே சடக்குன்னு ஒடிஞ்சிடும். அந்த பிரண்டை சாப்பிட்டா எலும்புகளுக்கு பலம் கிடைக்கும். கம்புக்கு எவ்வளோ பலம், மூங்கிலில் வந்து கல் மூங்கிலின்னு இருக்குது, அந்த மூங்கிலில் எவ்வளோ பலம் இருக்குது அந்த பலம் நம்ம உடம்புல எலும்புகளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம சாப்பிட்டாச்சுன்னா, இவ்வளவு துவையலும் இவ்வளோ சாப்பாடை வச்சு சாப்பிட்டாச்சுன்னா அப்படியே பக பக பகன்னு எரிக்கும், பசி நல்லா எடுக்கும், நல்லா ஜீரணிக்கும், நல்லா ஆகாரம் வந்து நல்லா இருக்கும். சாப்பிட்றோம் இன்றைக்கி இவ்வளோ சாப்பிட்றோம், நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்றோம், அந்த மாதிரி அது சத்துள்ள. அது ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் வந்து தொட்டு பார்த்தா எலும்பெல்லாம் தெரிஞ்சிடும், கிளியராக தெரியும். அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கும்? கையை பிடிச்சி அழுத்தி தான் பார்க்கணும், வேறு என்ன செய்ய. சதை ரம்பர்களுக்கு வந்து அழுத்தி பிடிக்கணும், அழுத்தி பிடிச்சி பார்த்தா தான் அந்த எலும்பை சரிப்படுத்த முடியும். ஆஸ்திரி போனால் லட்ச லட்சமாக வாங்க செலவாகுது, இங்கே வந்தோன்னா 200 ரூபா 400 ரூபா 300 ரூபாவோட சரியாக போகுது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிருது. ஒரு 4 கட்டு போடுறோம்னா நானாங்க 16,600 ரூபாவோட முடிஞ்சிடுது. ஆஸ்திரி போனால் லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுது. இந்த புஜம் இந்த தோள்பட்டை வந்து இந்த உருளை இருக்குது, இந்த தோள்பட்டை உருளை இறங்கிருச்சுன்னா ஆள் இப்படி போயிடும், நேராக நடக்கவே முடியாது, கற்று தாறுமாறாயிரும். தம்பியை கூட வச்சு தான் கையை இழுக்க சொல்லி அந்த உருளை கொண்டே உள்ளே தள்ளுறது. தள்ளிருச்சுன்னா ஐயா பார்த்தா நல்லா இருக்கியா, சரியாக போச்சு. அப்புறம் தெம்பா நடப்பார். வரும்போது பார்த்தோன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு இப்படி கையை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வருவாங்க. அதை உருளையை கொண்டே பந்தை கொண்டே உள்ளே போய் சேர்க்கவும் அது பந்து இப்படி இருக்கும், இப்படி விலகி இங்கே வந்துடும், இங்கே கேப்பாக இருக்கும், இப்படி கையை விட்டால் உள்ளே போகும், இந்த இடத்துல உள்ளே போகும். அது திரும்பி கொண்டு உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா அந்த வலி அப்படியே விட்டுரும். அவ்வளோ வலி அந்த நிமிஷத்தில் விட்டுரும். அந்த பூரை கட்டி வச்சுருக்கேன்ல, இது பூரா வைத்தியசாலை தான். அவங்க வந்து ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் தங்கியிருந்து கிளியர் பண்ணி சரி பண்ணி அனுப்பிவிட்டுறேன். பிறகு 9 நாள் கழித்து ஒரு கட்டு போடுவேன். வந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படிமா இருக்குன்னு, அப்போ முந்தி விட இப்போ நல்லா இருக்குது, வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் அவுத்துட்டு லேசாக வலி இருந்தால் மறுகட்டு போடுவேன். அந்த மறுகட்டு போடவும் அதில் 11 நாள் கழித்து வர சொல்லுவேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ துப்புற வலி இல்லை, அப்புறம் தைலம் வாங்கிக்கோங்க, தைலத்தை கொடுத்து அனுப்பிடுவேன். தைலத்தை போட்டு காலையில் தேய்ச்சி சாயந்தரம் ரேஷன் அரிசியை ஊற போட்டு அந்த அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை நல்லா கழுவி, ரேஷன் அரிசியில் தான் பவர் இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்ற அரிசியில் வந்து ஒன்றும் கிடையாது. அது வந்து அரிசியை நான் எனக்கு பொடியே அரிசி வேணும்னு சொன்னால் அவன் பட்டையை பூரா எடுத்துடுறான், அதில் இருக்கிற தோப்பு கசப்பு புளிப்பு எல்லாம் போயிடுது, இனிப்பு தான் இருக்குது. அந்த இனிப்பு வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த நாட்டு இது ரேஷன் அரிசினா அதில் மண்டி நல்லா வரும், அந்த மண்டி தண்ணி சத்து கால்சியம் சத்து அதில் நல்லா இருக்குது. அந்த தண்ணியை நல்லா ஊற போட்டு அதை கழுவி அந்த தண்ணியை சுட வச்சு அதை ஊற்றி கழுவிட்டால் உள்ளே இருக்கிற ரத்தம் மோது அசுட்டு ரத்தமெல்லாம் கலைஞ்சி போயிடும். காலையில் தேய்க்கிறது எண்ணெய், சாயந்தரம் கழுவிடணும், சாயந்தரம் தேய்க்கிற எண்ணெய் மறுநாள் காலையில் அந்த அரிசியை ஊற போட்டு காலையில் எழுந்திரிச்சு கழுவி அதை சுட வச்சு கழுவிச்சுன்னா கிளியர் ஆகிடும். ஒரு நாளைக்கு 2 இடம் எண்ணெய் தேய்க்கணும். நான் ஒத்தாலாக செய்ய முடியாது, எனக்கு சப்போர்ட்டு இந்த பையன், நம்ம பையன் டிரைவராக இருக்காப்புல, வண்டிக்கு டிரைவரு, எனக்கு சப்போர்ட்டு நான் காவாசி செஞ்சு அவன் முக்காவாசி அவன் செய்வான். இவன் தான் எங்கள் கூடையே இருந்து சப்போர்ட்டுக்கு கூட மாட இருந்து செய்கிறாப்புல. இப்போ ஒரு வயசான பாட்டி கொஞ்சம் அந்த கிட்னி போகும், அந்த மாதிரி இந்த இடத்துல போகும், கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு வந்து எனக்கு அப்போயே முதல் பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்கும். பயப்படாத, நல்லா இழுத்து பிடின்னு சொல்லுவாங்க ஐயா வந்து, நல்லா இழுத்து பிடிக்கும், நல்லா எலும்பெல்லாம் ஒன்று சேர்த்து கைட்டே நல்லா இப்படி கொண்டு வந்து தடவை ஒன்று சேர்த்து நான் காலை இழுத்து பிடிச்சி முதல்ல சேலையை வச்சு கட்டோம். அது எல்லோரும் நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சும்மா வந்தாங்க துணி கட்டினாங்க போனாங்கன்னு நினைப்பாங்க. அந்த துணியில் எவ்வளோ இது இருக்குதுன்னு ஐயாவுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் அடுத்து யார் நாலேஜ் வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லித்தரணும். சொல்லிக் கொடுக்காமல் நான் போக மாட்டேன், யாருக்காவது ஒரு ஆள் சொல்லிக் கொடுத்து போயிடுவேன். அப்படி போயிட்டேன்னு என்னோட முடிஞ்சு போக வந்து இது ஏன்னா 6 தலைமுறையை செஞ்சுட்டு வரோம், நீ 7வது தலைமுறைக்கு ஒரு ஆளை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது விரும்பி வரணும், விரும்பி வந்தால் தான் அது அதனுடைய இது அவங்களுக்கு வந்து கேட்கும். இந்த வைத்தியம் வந்தியா, நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன். வருமம், இந்த வருமக்கலையை வந்து கேரளாவில் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே கன்னியாகுமரிக்கு வர்றாங்க, அங்கே வச்சு கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த வைத்தியம் எப்படின்னா சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க ஐயா, சொன்னால் தானே அடுத்த தலைமுறைக்கு வரும், இல்லை உங்களோட போயிருமில்ல, போகுது, எதுக்கு சொல்லித்தரணும், என்னுடைய புறமை நான் எதுக்கு விட்டு தரணும் அப்படின்னு வைராக்கியத்தில் இருக்காங்க. நானும் சொன்னேன், அப்படிலாம் செய்யாதுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பின்னாடி 4 பேர் நிற்கணும். எதுக்கு நிற்கணும்? உங்கள் வைத்தியத்தை அவள் கற்றுக்கிடணும். வாங்க நான் பார்க்குறேன், பார்க்கணும், அதை வந்து நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது. பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கணும். மொதல் தோன்றுறது இந்த வைத்தியம் தான், நாட்டு வைத்தியம் தான். நாட்டு வைத்தியம் வந்து இது பரம்பரை பரம்பரையாக ஊறி வர்றது. 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நல்ல விதமாக இருக்கட்டும். நான் ஆவல் படுறேன், எத்தனை பேர் ஒன்று என்கிட்ட அனுப்பி விடுங்க, நான் சொல்லித்தரேன். 25 வருஷமாக நான் செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டு வந்தது கிடையாது. வைத்தியம் பார்த்ததில் யாரும் குறை சொன்னது கிடையாது. இது வரைக்கும் நல்ல பேராக தான் வாங்கிட்டு வர்றேன், நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் தர்ம வைத்தியம் பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இன்னும் வைத்தியம் பார்த்துட்டு தான் இருப்பேன். இது உலக மக்களுக்கு எல்லோருக்கும் நான் வணங்கி தாழ் வணங்கி நான் செய்கிறேன்.